கடவுளே நீதான் காப்பாத்தணும். அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா, என் புருஷ உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. மடிப்பைச்சு வாங்கிதான் ஆத்தாவுக்கு பொங்கல் வைக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். தர்மம் கொடுங்கம்மா. ஆத்தா உன் தாலிய காப்பாத்தி கொடுப்பா, கவலைப்படாதம்மா. நன்றி, எல்லாம் சரியாயிடும். சரிங்கம்மா. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நல்லா இருமா. ஆபரேஷன் முடிஞ்சதா? இப்ப பேரு எப்படி இருக்கா? ஆபரேஷன் முடிஞ்சது மேடம், ஆனா எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். அட்லீஸ்ட் 12 மணி நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கணும். அவர் வைஃப் கிட்ட சொல்லிடுங்க, அவங்க தான் பாவம் ரொம்பவே போராடுனாங்க. எங்க அவங்க? ஆமா, பூமிகா, பூமி எங்க போனோ? இவ பூமி, அம்மா மடிப்பிச்சு போடுங்கம்மா. நல்லா இருமா. அம்மா நீங்க அதா அம்மானு சொல்லிட்டியே. என் பேரு உலக நாயகி, எனக்கு எல்லாருமே பிள்ளைங்கதான். நீயும் எனக்கு மக மாதிரிதான். என்னை பிடிச்சு தூக்கி விட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. என்னையே அறியாம நான் மயங்கிட்டேன். என் புருஷனுக்காக ஒரு வேண்டுதல். தெரியும், உன்னோட உயிர் அங்க ஊசலாடிட்டு இருக்கு. நீ பாதி உசுர புடிச்சுக்கிட்டு மடிப்பிச்சை எடுத்து நிறுத்தி கடனுக்காக வந்திருக்க. அம்மா எப்படி உங்களுக்கு? பிள்ளைங்க கஷ்டம் தாய்க்கு தெரியாதா? அம்மா ஆமா, நீதானே இந்த சன்னிதில அவ முன்னாடி நின்னு வேண்டிக்கிட்ட. நான் வேண்டும் போது நீங்க பக்கத்திலேயே இருந்தீங்களாமா? ஆமா, நான் எங்கேயுமே இருப்பேன். நீ ஏன் முன்னாடிதான் உன் கஷ்டத்தை சொல்லி அழுதுகிட்டு இருந்த. உன் புருஷ மேல நீ எவ்வளவு உயிரா இருக்கேன்னு எனக்கு தெரியும். அவர் உயிரை காப்பாத்த நான் எதையும் செய்வேன்னு கிளம்பின பாரு. அப்ப நீ எனக்கு சத்தியவான காப்பாத்த எமக்கிட்டயே போராடின அந்த சாவித்ரி மாதிரி தெரிஞ்ச. சாவித்ரி தேவியெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இந்த பரிகாரத்தை பண்றேம்மா. இன்னும் ஒரு பிடிதான் பாக்கி இருக்கு. என் வேண்டுதலை எப்படியும் முடிச்சிருவேன். அதுவும் தெரியும், அஞ்சாம் படி கிடைக்காம நீ பராசக்தி முன்னாடி கதர்ன இல்ல, அந்த சத்தம் கேட்டுதான் நான் ஓடோடி வந்திருக்கேன். அம்மா
உன் வேண்டுதல் எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்றேன். நான் உனக்கு அஞ்சாம் படிய தரேன். உன் விரதத்தையும் நான் முடிச்சு வைக்கிறேன். நீ உன் புருஷன் மேலையும் உன் குடும்பத்து மேலையும் வச்சிருக்கிற அன்பு பரிசுத்தமானது. அதுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். அஞ்சாவது படிய நான் உனக்கு தரேன். இந்த வாங்க. பக்தி போதுமா? நன்றி எதுக்கு? நீ மனசுல இதே பக்தியோட போய் உன் வேண்டுதலை செலுத்து. எல்லாமே நல்லபடியா நடக்கும். உன் தாலிக்கு எந்த ஆபத்தும் வராது. அம்மா, நீங்க இப்படி சொல்லும் போது அந்த தெய்வமே நேர்ல வந்து வாக்கு கொடுக்கற மாதிரி இருக்குமா? தெய்வ வாக்குன்னே வச்சுக்கோ. நான் இங்கேயேதான் இருப்பேன். எது வேணாலும் கேளு. நான் உனக்கு வேண்டியதை செய்வேன். கவலைப்படாம போய் பொங்கல் வை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கசுமகளியாரு, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன சிஸ்டர் இது? ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியில இவ்வளவு கூட்டம்? அதான் சார் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேடம் ப்ளீஸ், பேஷண்ட் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பூமிகா எங்கதான் போனா? நீங்க அவளை ஏதாவது சொன்னீங்களா? அத்தை, நான் என்னத்த சொல்ல போறேன்? பாவம் ஆண்டி, அவங்களையும் கேக்குறீங்க. புருஷன் இவ்வளவு சீரியஸா இருக்கும் போது கூட இருக்காம இப்படியா பட்டி ஊர்த்தி ரெஸ்ட் எடுக்க போவா? சில்பா, பூமிக்கா ரெஸ்ட் எடுக்க போறான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் தேவையில்லாம பேசுற? சரியா கேட்டீங்கம்மா. பூமிக்கா அவங்க வருணுக்காக வேண்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க கோவில்ல கஷ்டமான பரிகாரம் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. என்னமா சொல்றீங்க? நீங்க பூமிக்காவை பாத்தீங்களா? ஆமாமா, முட்டி போட்டுக்கிட்டு வீடு வீடா போய். அம்மா தாயி, தர்மம் பண்ணுங்கம்மா. பூமிகா தன்னை வருத்திக்கிட்டு சாமி கிட்ட வேண்டி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேண்டுதல் தாமா உங்க பேரனை காப்பாத்திருக்கு. கடவுளே, பூமிகா கூட்டிட்டு வாங்க. வருண், 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 பூமிகா சீக்கிரம் வாமா, வந்து வருண பாரு. நீ பக்கத்துல இருந்தா என் பேரு சீக்கிரம் சரியாயிடுவாமா. சீக்கிரம் வந்துருமா. Oh, my God.
இந்தா சொல்லதா ஏகே சார்க்கு ஃபோன் பண்ண நான் ஏ வேண்டுதலை நிறைவேத்திட்டு என் புருஷனை காப்பாத்துமா சார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் வேலையை என்கிட்ட கொடுத்துட்டீங்களே பர்ஃபெக்ட்டா முடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு நீங்க கவலையே படாதீங்க ஏகே சார் அட என்ன ஏகே சார் நீங்க இன்னைக்கு கதையை முடிக்கிறோம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் இந்த ஃபோன் நர்ஸ் கிட்ட கொடு சரிங்க சார் ஹலோ சார் ஆ சரிங்க சார் இப்ப நியாயமா பரிட்சை நடத்த போறீங்களா இல்லையா ஏய் முடியாது என்ன பண்ணுவே இப்போ சுப்ரீம் கோர்ட் போவியா போ இவனுக்கு ஏகே ஓட ஆளுங்களாச்சே இங்க என்ன பண்றானுங்க இதையோ முடிச்சிடுறேன்னு சொல்றாங்க அப்படினா வருணுக்கு ஆபத்தா ஐயோ கடவுளே காப்பாத்துங்க
வருண் சார் காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பெரிய பாஸ் அவங்க தப்பிச்சிட்டாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் பிடிக்க முடியல. சின்ன பாஸ் சின்ன பாஸ் உங்களுக்கு எதுவும் ஆகலையே. சின்ன பாஸ் கொண்டாங்க என்னாச்சுப்பா எனக்கு என் பையனுக்கு என்னாச்சு பாரு. ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல. வருணுக்கு ஒண்ணு ஆகாதுமா. உன் தாலி பாக்கியம்தான் மறுபடியும் வருணை காப்பாத்தி கொடுத்துருக்குமா. வருணுக்கு ஒண்ணு ஆகாதுமா. நீ கவலைப்படாத வருண். மேடம் எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க. டாக்டர் என்ன டாக்டர் இது? உங்க செக்யூரிட்டி எல்லாம் என்ன பண்றாங்க? சரியா செக் பண்றது இல்லையா? சார் நடந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். செக்யூரிட்டி பிரச்சனை பத்தி நீங்க அட்மின்ல பேசுங்க. நான் பேஷண்டை கவனிக்கணும். பார்வதி பூமி வா டாக்டர் செக் பண்ணுமா போலாம் வாங்க. வா பூமி வா. என் புள்ள உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்கியாமா. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையே. மாமா அவர் என் புருஷன். மாமா பூமி என்ன நடந்தாலும் நீ என் பையனை விட்டு பிரிய கூடாதுமா. என்ன மாமா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றீங்க? மேடம் சத்தம் போடாதீங்க. மனோஜ் அக்கா நீ பாரு மாமா என்ன எப்படி பாக்குறாருன்னு. ஷாக்ல பாக்குறாருக்கா. ஏன் மாமா நீங்க என்ன இங்க எதிர்பார்க்கவே இல்லல்ல? வருண் தீபிகா தான் உனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்காப்பா. Thank you.
மனோஜ் சாரும் பாட்டியும் சொல்லிட்டாங்க, பூமிகாவோட அன்பும் அக்கறையும் தான் உங்களை சேவ் பண்ணியிருக்கேன்னு. ஆ, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்தப்போ உங்கள் போராட்டத்தை சில பேர் மொபைலில் ஷூட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் சிசிடிவி ஃபுட்டேஜையும் வச்சு உங்களுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். வந்து பாருங்க. ஆதி சார், எதுக்கு சார் இதெல்லாம்? நான் தான் பூமி ரெடி பண்ண சொன்னேன். பிரசவத்தில் ஒரு தாய் போராடி எப்படி ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிறான்னு எடுத்து வச்சு ஏன் பார்க்க சொல்றாங்க? அப்பதாம்மா அந்த வழி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல பூமி, தனக்காக ஒருத்தர் எவ்வளவு தியாகம் பண்றாங்கன்னு தெரியும் போது அது ஒரு நல்ல ஃபீல்மா. அத என் பையன் மிஸ் பண்ணக்கூடாது. சரியா சொன்ன மனோஜ், வருண் மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கான். பூமிகா தான் ஒரு தாயா இருந்து போராடி வருண் நமக்கு திருப்பி கொடுத்திருக்கா. வருண் அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதி, நீங்க அந்த வீடியோ போடுங்க. சரி, எல்லாரும் வாங்க. பாப்பா வருண் வாங்க. சத்யாவனுக்காக யமங்கிட்ட போராடின மாதிரி எங்க சின்னம்மா சின்னையாவுக்காக போராடி இருக்காங்க. பூமிகா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலமா. அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல நீ எவ்வளவு போராடி இருக்க. நாங்க இருந்திருந்தா கூட எப்படி மேனேஜ் பண்ணிருப்பேன் தெரியல பூமிகா. ஆம்புலன்ஸ் இல்லைன்னா கூட
யாரோ ஒருத்தருகிட்ட கெஞ்சி போராடி மனசாட்சிய தட்டி எழுப்பியிருக்கீங்க பாருங்க. யூ ஆர் கிரேட் பூமிகா. ஐயா, அம்மா பண்ண பரிகாரத்தை பாத்தீங்களா? ரத்தம் வர வரைக்கும் முட்டி போட்டு வீடு வீடா தர்ம கேட்டு. மாமா, நீங்க ஏதோ என் மேல இருக்கிற பாசத்தினால இத ஒரு பெரிய விஷயமா நினைச்சு பேசுறீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே. அவரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. எனக்கு ஒண்ணுன்னா வருணும் இப்படிதான் துடிப்பாரு. நூறு வயசுக்கு இதே அன்போட எந்த குறையும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணுமா? ஆண்டவா, பூமிகா, எது நடந்தாலும் மறுபடியும் வாழ்க்கையை புதுசா தொடங்கலாம்னு நீ இன்னைக்கு நிரூபிச்சிருக்கமா. வருண், பூமி கிட்ட இருந்து நீ தான் கத்துக்கணும். எதையும் ரொம்ப டீப்பா மனசுக்குள்ள எடுத்துட்டு போகாதப்பா. இனிமே இப்படியெல்லாம் கோவத்துல வீட்டு விட்டு வெளில போகாத. பூமிகா இருக்கா உனக்கு? பூமி, நான் குற்றவாளின்னு தெரிஞ்சாலும் நீ என் கூடவே இருப்பியா பூமி? அப்பவும் உன்கிட்ட இருந்து இதே அன்பு எனக்கு கிடைக்குமா பூமி? தீபிகா விஷயம் தெரிஞ்ச நீ என்னை விட்டு போயிடுவியா? போயிட மாட்டே பூமி. வரும், இருங்க, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். போயிருக்கணும். குடிங்க. இருந்தாலும் நீங்க ஏன் முடியாம கைய நீட்டி எடுக்க பாத்தீங்க? அதான் நான் வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். முடியல, நான் அப்படியே விட்டுருமா? தண்ணி குடிக்க கூட நான் உடனே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? வருண், ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் எதுவும் தப்பா சொல்லலையே. நீ எதுவுமே தப்பா சொல்லல. எல்லா தப்பும் என்னோட தான். என் விதி, என் தலையெழுத்து, அதான் இப்ப எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு விபத்து வாழ்க்கையவே மாத்திருது. நான் ஒரு யூஸ்லெஸ், எதுக்கும் நாய்க்கு இல்லாதவன். இது இது எல்லாத்துக்கும் இந்த கைதான எல்லாத்துக்கும் காரணம். ஐயோ, வருண் வருண், என்ன பண்றீங்க நீங்க? கோவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க வருண். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கைய நினைச்சு வருத்தப்படாதீங்க வருண். சீக்கிரமா சரியாயிடும். அது வரைக்கும் உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே செய்யறேன். நாள் செய்வேன். நீயும் மனுஷதானே, எல்லா நேரமும் என்ன கவனிச்சுக்க முடியுமா உன்னால? ஏ வருண், என்னால முடியாதா? என்னால காலம் போரா உங்களை இதே மாதிரி பாத்துக்க முடியும் வருண். ஒன்னும் தேவையில்ல. யாரும் என்ன பாத்துக்க தேவையில்ல. நான் ஒரு யூஸ்லெஸ். என்னை யாரும் பாத்துக்க தேவையில்ல. என்னை விட்டு எந்த நாள் இப்படியே இருப்பேன். என் வேலையை நானே பாத்துக்கிறேன். என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும். விதிப்படி நடக்கட்டும்.
வருண். வருண் நீங்க பாருங்க, அழாதீங்க வருண், அமைதியா இருங்க ப்ளீஸ் வருண், அமைதியா இருங்க. உங்களுக்கு கைவலி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கிற நீங்களே இப்படி நம்பிக்கையை இழந்து பேசலாமா? நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க வருண், மருந்து சாப்பிட்டு படுத்து தூங்குங்க, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும் வருண், சரியாயிடும். உங்க வரும் பாத்து நிம்மதியா தூங்குங்க வரும். தண்ணி குடிக்க கூட நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த கைதான எல்லாத்துக்கும் காரணம். ஐயோ ஐயோ வருண், என்ன பண்றீங்க நீங்க? ஏ வருண், என் மேல இவ்வளவு எரிஞ்சு எரிஞ்சு விழுறாருன்னு தெரியலையே. வருணோட நல்லதா? வருணோட நல்லதா முடிவு பண்றதுக்கு நீ யாருமா? எது நல்லது எது கெட்டதுன்னு அவன் பொண்டாட்டிக்கு தெரியும், நடுவுல நீ யாரு? ஏன் பூமி சும்மா இருந்த? அப்ப எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல, இல்லன்னா பாட்டிக்கிட்டே சொல்லிருக்கலாம்ல. மனோஜ் கொஞ்சம் இருப்பா, அவ புருஷனை பாப்பாளா இல்ல உனக்கு போன் பண்ணுவாளா? ஏண்டி இவ்வளவும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதவ மாதிரி நீ அங்கேயே இருந்தனா? நீ எவ்வளவு பெரிய அழுத்தக்காரியா இருந்திருப்ப பார்வதி? பூமிகா சொல்றதுதான் சரி, இவ்வளவு வாயாலே வெளியில போ சொல்லு, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. அத்த இருங்க அத்த, எனக்கே குழப்பமா இருக்கு. ஷில்பா அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற பொண்ணு இல்ல அத்த. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஷில்பா, வருணோட நல்லதுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி விடு, வருணை அந்த நிலைமையில பாத்திருந்தா உனக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்கும், அதான் சட்டுன்னு பேசிருக்கோம். பூமி நீங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஷில்பா பேசினதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு விடுமா? அவ இப்ப வருணை பார்க்க வந்திருக்கா, பாத்துட்டு போட்டுமே. அத்த என்ன பேசுறீங்க நீங்க? பூமி ப்ளீஸ் பூமி, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்ன மன்னிச்சுறீங்க? இதோ வருண் மேல இருக்கிற அக்கறையில நான் அப்படி எல்லாம் பேசிட்டேன். ஐ அம் சாரி அங்கிள், தப்புதான், நான் இனிமே அப்படி பேச மாட்டேன். நான் வருணை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். என் புருஷனை யாரு பார்க்கணும் யாரு பார்க்க கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ வெளிய போ. சாரி பூமி, நீ இந்த அளவுக்கு ஹோட்டாவா நான் நினைக்கவே இல்லை, நீ புரிஞ்சு பண்ணு நினைச்சேன். பாட்டி அங்கிள் ஆண்டி எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட், நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தின்னு நினைச்சுதான் நான் கொஞ்சம் அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டேன். அதை தவிர என் மனசில் வரைக்கு எதுவுமே இல்லை அங்கிள், தப்பு தான், சாரி. இப்போ நான் வருண ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் அங்கிள். போது நிறுத்த, உன் நடிப்பை மாமாவும் பாட்டியும் நம்ப போறதில்ல. என்ன சொன்ன? ஏன் குடும்பத்தில் ஒருத்தியா? நீ என் குடும்பத்தில் ஒருத்தியா ஆகவே முடியாது. என்ன பூமிகா இப்படி பேசுற?
அவதான் மன்னிப்பு கேட்டுட்டால ஒரு ஃப்ரெண்டா வருணை பாக்குறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு இல்லையா? போகட்டும் விடு. உரிமை என்னமா இது இப்படி கேக்குற இது உன் வீடுதாமா சொல்லுங்க, எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்குல்ல? உனக்கு தான் இங்க முதல் உரிமை. அப்படின்னா வருணோட பொண்டாட்டியா, இந்த வீட்டோட மருமகளா? இப்ப நான் என் உரிமையை எடுத்துக்க போறேன். மாமா பாட்டி என்ன அனுமதிப்பீங்களா? எந்த நேரத்திலையும் யாருக்காகவோ நீ உன் உரிமைய விட்டு கொடுக்க வேண்டாம். உன் மனசுக்கு எது சரின் படுதோ அதை நீ செய்மா. நான் எப்போதுமே உன் பக்கம் தான். தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் பாட்டி. வருணுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்து நான் துடிச்சிட்டு இருந்தப்போ அவரு கூட இருக்க விடாம என்ன வெளியே தள்ளல. இப்ப தெரிஞ்சுக்கோ யாருக்கு அவர் மேல உரிமை அதிகம். மன்னிச்சு பழகின எனக்கு தண்டிக்கவும் தெரியும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல வந்த என்னைய வீட்டை விட்டு வெளியே தள்ளுற உன் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு இதுதாண்டி. இந்த வீட்டு முன்னாடி இந்த தெருவுல நான் எப்படி விழுந்து கிடக்குறேனோ அதே மாதிரி உன்னை விழ வைப்பேன். யாரு ஏன் புருஷன் ஏன் புருஷன் உரிமையோட சொல்றியோ அந்த வருணை உன் கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளுவார். தள்ள வைப்பேன். அப்படி தள்ள வைக்கல என் பேர் ஷில்பா இல்லடி. ஷில்பா இல்லடி. இன்னைக்கு நான் பட்ட அவமானத்தை இந்த ஜென்மம் முழுக்க உன்னை அனுபவிக்க வைப்பேன். இது சத்தியம். உன்னை துடிக்க துடிக்க வருண் கிட்ட இருந்து பிரிக்கிறேன். அப்ப தெரியும் இந்த ஷில்பா யாருன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.